வாய்ஸ் படத்தின் மூலமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தான் ஜெனிலியா இவங்க நடிச்ச சந்தோஷ் சுப்ரமணியம் படம் ரொம்பவே ஹிட் ஆச்சு இந்த படத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் கிரியேட் ஆனாங்க ஏன் அப்படின்னா அந்த படத்துல அந்த கேரக்டர் அந்த மாதிரி ஒரு குழந்தைத்தனமா இருக்கிற அந்த ஒரு பொண்ணுக்காக நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் கிரியேட் ஆனாங்க அந்த படம் விமர்சன ரீதியா ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது அதுக்கப்புறம் ஜெனிலியா கண்டினியூஸா தமிழ் சினிமால ஒரு கலக்கு கலக்குனாங்க ஜெனிலியா தொடர்ந்து நடிப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த நேரத்துல அவங்க திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இது அவங்களுடைய பான்ஸ்க்கு ஒரு வருத்தமா தான் இருந்தது கல்யாணத்துக்கு அப்புறம் ஜெனலியா அவ்வளவா படங்களை நடிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல ஆனா தன்னுடைய பர்சனல் லைஃப்ப ரொம்பவே சூப்பரா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களோட குழந்தை கூட ரொம்ப ஜாலியாவே இருக்காங்க இன்னும் சொல்லணும்னா அவங்களோட குழந்தைக்காகவே நிறைய விஷயங்கள் அவங்க பண்றாங்க அந்த வகையில அவங்களோட குழந்தை கூட ஜாலியா என்ஜாய் பண்ணும் அப்படிங்கறதுக்காக அவங்களும் ஸ்கேட்டிங் கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டார்டிங்ல ஸ்கேட்டிங் கத்துக்கும்போது அவங்க கீழே தவறி விழுந்து அவங்களுடைய கையில அடிபட்டு போயிடுச்சு அதனால அவங்களுக்கு பிராக்சரும் ஆயிருக்கு ஆனா அந்த பிராக்சர்ல இருந்து அவங்க மீண்டு வந்து ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க அந்த வீடியோ தான் இப்போ இணையதளத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேட்டிங் கத்துக்கும்போது போது தவறி விழுந்து அடிபட்ட அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு அதுக்கு கீழ ஒரு பியூட்டிஃபுல்லான கொட்டேஷன் ஷேர் பண்ணிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் ஸ்கேட்டிங் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஏன் அப்படின்னா நிறைய குழந்தைங்களுக்கு நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் ஸ்கேட்டிங் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் ஸ்டார்டிங்ல பண்ணும்போது கொஞ்சம் கீழே விழுந்தேன்

எடுக்கிறோம்னா அந்த முயற்சியில தவறி நம்ம கீழே விழுறது தப்பு கிடையாது ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் முயற்சிக்காம இருக்கிறது தான் தப்பு நம்ம முயற்சிக்கணும் தொடர்ந்து முயற்சிக்கணும் எப்போ வரைக்கும் நம்ம சக்சஸ் ஆகுற வரைக்குமே அந்த விஷயத்தை பத்தி தொடர்ந்து முயற்சிக்கணும் அதுக்காக தொடர்ந்து உழைக்கணும் அப்படின்னு சூப்பரான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க ஜெனிலியாவோட இந்த கமெண்ட்க்கு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஜெனிலியா நடிச்சதுல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினி நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சினி உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நேஷனல் இஷ்யூவா இருந்த ஒரு விஷயம் தான் ரியலா பாதிக்கப்பட்டதே வந்துட்டு மலைவாழ் மக்களை சார்ந்த அவங்க அந்த கதையும் வந்துட்டு எழுதப்பட்டோம் அரசாங்க கிட்ட வராமல் போயிருவாங்க அன்னைக்கு நம்ம பேசுற விதமா பேசிக்கிறோம் என்னோட தேவைகளை நான் அரசாங்கத்துக்கிட்ட